வேதாஸ்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கலசம் வச்சு வரலட்சுமி பூஜை செய்யும்பொழுது ஏதாவது தவறு நேர்ந்திடுமோ அப்படின்ற சந்தேகங்கள் வந்து நிறைய பேருக்கு இன்னுமே இருக்குது. ஏன்னா நம்ம கும்பிடுறது வரலட்சுமி இல்லையா, இதில் ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா பண தட்டுப்பாடு வந்துருமோ, பண கஷ்டங்கள் வந்துருமோ, இல்லை வேறு ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை வந்துருமோ, இப்படியெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் இருக்குது. நிறைய இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வரலட்சுமி பூஜை அப்படின்னாலே இதுக்கு சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்து இருக்குது. ஆனாலும் அந்த சந்தேகம் அப்படின்றது நம்முள்ள இருக்கத்தான் செய்யுது. கவலையே படாதீங்க, உள்ள அன்போடு நாம் என்ன தெய்வத்துக்கு கொடுக்குறோமோ அது வந்து கண்டிப்பாக நல்ல பலனை தான் தரும். இதில் ஒரு சில வசீகரிக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது தேவ வசியம் அப்படின்றது நமக்கு கைகூடும். அந்த வகையில் கலசம் அப்படின்றதே பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடியது தான். இன்றைக்கி கலச வடிவில் லக்ஷ்மின்ற அந்த பண சக்தியை வந்து நம்ம ஈர்த்து அந்த இடத்துல வச்சு நம்ம பூஜை வந்து பண்ண போகிறோம். அதற்கானதுதான் கலசம். இந்த வரலட்சுமி பூஜை கலசத்தில் நாம் உள்ளே என்னெல்லாம் வைக்கணும் அப்படின்னா, சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு 9 பொருள் எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ நான் சொல்லக்கூடியதில் ஏதாவது உங்களுக்கு இயன்ற அந்த 9 பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு கலச சொம்பு, பித்தளையோ வெள்ளி சொம்போ எடுத்துக்கோங்க. ஒரு 5 பிடி கைப்பிடி, அதாவது கையை வந்து இந்த கொழுக்கட்டை பிடிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி பிடிக்கக்கூடாது, பூ மாதிரி அப்படியே எடுத்து ஒரு 2 கைகளால் ஒரு அள்ளி 5 கைப்பிடி அளவுக்கு போடும். சும்மா நீங்கள் எடுக்கிறது அள்ளுறது ஒரு 4 அரிசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, 2 கையில் அதை எடுத்து கலச சொம்புக்குள்ளே போட்டுடுங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் கிழங்கு, வெற்றிலை பாக்கு, காதோல கருகமணி, பச்சை கற்பூரம், குங்குமம், ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, தங்க காசுகள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை போடுங்க, இல்லை வெள்ளி காயின் தான் இருக்குன்னா போடுங்க. ரெண்டுமே இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட சில்லறைங்க இருந்தால் அந்த சில்லறைங்களை போட்டுங்க. 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா நாணயங்கள் இருந்தால் 5 ரூபா நாணயங்கள் போடுங்க. அதே மாதிரி எலுமிச்சம் பழம் வந்து ஒன்று வச்சுக்கோங்க, குங்குமப்பூ, இதெல்லாம் கலசத்துக்குள்ளே வைக்கலாம். இப்போ நாம் பார்த்த இந்த பொருட்களில் உங்களால் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் கலச சொம்புக்குள்ளே வச்சு வரலட்சுமி அப்படின்ற அந்த சக்தியை கலசத்துக்குள்ளே நிறுத்தி மன ஒருமைப்பாட்டோட மன சந்தோஷத்தோட லக்ஷ்மிக்கு உரிய மந்திர ஜபங்களை நாம் செய்யணும். சரி, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.